ஜனவரி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது மிஸ்டர் சி நியூஸ் வழங்கும் கோவை மாவட்ட செய்திகளுடன் நந்தினி ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட இருபத்தி எட்டு ஆண்டுகளாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு பேரை விடுதலை செய்ய தமிழக ஆளுநர் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அற்புதமாள் தெரிவித்துள்ளார் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஏழு பேரை விடுதலை செய்வது தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவை ஏற்று அவர்களை ஆளுநர் விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரி பேரறிவாளனின் தாயார் அற்புதமாள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து நிகழ்ச்சி கோவையில் நேற்று தொடங்கியது போலி இணையதள முகவரி மூலம் கடவுச்சீட்டு கேட்டு விண்ணப்பித்து ஏவார வேண்டாம் என்று மண்டல கடவுச்சீட்டு அதிகாரி சிவகுமார் தெரிவித்துள்ளார் பற்றி அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வெளியுறவுத்துறை அமைச்சகம் மூலம் கடவுச்சீட்டு பெற அதிகாரப்பூர்வ இணையதள முகவரி மூலம் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த இணையதள முகவரி மூலம் பொதுமக்களிடம் இருந்து தகவல்களை பெற்று கடவுச்சீட்டு வழங்கப்பட்டு வருகிறது போலி இணையதள முகவரி மூலம் பொதுமக்களுக்கு கடவு சீட்டு தருவதாக கூறி பண மோசடி செய்வது மட்டுமின்றி அவர்களின் தனிப்பட்ட தகவல்களை திருடி தவறாக பயன்படுத்துவது தெரியவந்துள்ளது இந்த போலி இணையதள வசதி தொடர்பாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது எனவே போலி இணையதள முகவரி மூலம் கடவு சீட்டு கேட்டு விண்ணப்பிக்காமல் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ இணையத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சூலூரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது கோவை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் சூலூர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற இந்த முகாமில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அலுவலர் தங்கமணி கலந்து கொண்டார் முகாமில் பங்கேற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது மேலும் முதல்வரின் மருத்துவ காவிடு பதிவு மற்றும் மாவட்ட அளவில் மாற்றுத்திறனங்களுக்கான வேலைவாய்ப்பு குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர உதவித் தொகையை சமூக பாதுகாப்பு வட்டாட்சியர் வழங்கினார் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் கோவை மாவட்டத்தை சேர்ந்த சுமார் நான்கு அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் இருபது துறைகளை சார்ந்த பணியாளர்கள் மற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர் லூரை அடுத்த கனுவாய் பகுதியில் லாரி மோதியதில் செங்கல் சூளை தொழிலாளர்கள் இருவர் உயிரிழந்தனர் கோவை மாவட்டம் சின்னதடாகம் பகுதியில் உள்ள தனியார் செங்கல் சூளையில் செங்கல் ஏற்றுக்கொண்டு கோவை நோக்கி லாரி வந்து கொண்டிருந்தது கனுவாய் அருகே உள்ள நர்சரி பள்ளி அருகே வந்தபோது எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது லாரி மோதியது இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் தகவல் அறிந்த தடாகம் போலீசார் விரைந்து வந்து சடலங்களை மீட்டு உடற்கூராய்வு பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விசாரணையில் இறந்தவர்கள் தடாகம் பகுதி செங்கல் சூளையில் வேலை செய்து வந்த தஞ்சை மாவட்டம் மேலனத்தம் பகுதியைச் சேர்ந்த ரமேஷின் மகன் மாதவன் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த குமாரின் மகன் சதீஷ்குமார் என்பது தெரியவந்தது இதைப்பற்றி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கோவை ரயில் நிலையத்தில் நூறு அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய கொடி கம்பம் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது நாடு முழுவதிலும் உள்ள மக்கள் நெருக்கம் மிகுந்த எழுபத்தி எட்டு ரயில் நிலையங்களில் நூறு அடி உயர கம்பம் அமைக்கப்பட்டு பெரிய அளவிலான தேசிய கொடி பறக்கவிடப்படும் என்று ரயில்வே வாரியம் அறிவித்திருந்தது இதில் மும்பை உள்ளிட்ட சிறல் ரயில் நிலையங்களில் நூறு அடி உயரம் வரை கொடி கம்பம் அமைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது தென்னக ரயில்வே எல்லைக்குட்பட்ட எட்டு நிலையங்களில் இந்த கொடி கம்பம் அமைக்கப்பட உள்ள நிலையில் சேலம் ரயில்வே கோட்டத்திற்குட்பட்ட கோவை ரயில் நிலையத்தில் இந்த நூறு அடி உயர கொடிக்கம்பத்தை அமைக்க முடிவு செய்யப்பட்டது இதற்காக பதிமூன்று லட்சம் செலவில் கொடிக்கம்ப மேடை கம்பம் போன்ற பணிகள் செய்யப்பட்டிருந்தது பணிகள் நிறைவடைந்த நிலையில் இந்த கம்பம் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் நிகழ்ச்சி ரயில் நிலைய வளாகத்தில் நடைபெற்றது கோவை மாவட்டத்தின் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக இருபத்தி இரண்டு டிகிரி செல்சியஸாகவும் இத்துடன் கோவை மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன தினமும் உங்களது மாவட்ட செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் உங்களது மொபைலில் தெரிந்து கொள்ள தொண்ணூற்றி நான்கு நாற்பத்தி இரண்டு எண்பத்தி எட்டு என்ற எண்ணிற்கு உங்கள் மாவட்டத்தின் பெயரை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள் மேலும் உங்கள் மாவட்ட முக்கிய நிகழ்வுகள் செய்திகள் விளம்பரங்கள் எங்களது தினசரி செய்திகளில் இடம்பெற வாட்ஸ்அப் மற்றும் நியூஸ் அட் எம்ஆர்சிஎச்இ நியூஸ் காம் என்ற இமெயில் மூலம் எங்களுக்கு அனுப்பி ஆதரவு தாருங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது பார்வையிடுங்கள் இனி விரைவான செய்திகள் பாசனத்திற்கு தொடர்ந்து தண்ணீர் திறக்கப்பட்டதால் வைகை அணையின் நீர்மட்டம் ஐம்பத்தி நான்கு அடியாக குறைந்துள்ளது தூத்துக்குடி கோவில்பட்டி உட்பட ஆறு இடங்களில் வருகிற ஒன்றாம் தேதி முதல் உளுந்து பாசி பயிறு கொள்முதல் செய்யப்படும் என்று கலெக்டர் சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளாா் சென்னை பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட அதிநவீன வசதிகளுடன் கூடிய புதிய ரயிலான ட்ரெயின் பதினெட்டு இந்த வாரத்தில் தனது சேவையை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இயற்கை பேரிடர்களால் உலகம் முழுவதும் இருநூற்று இருபத்தி ஐந்து மில்லியன் டாலர் மதிப்பிலான பொருளாதார சேதம் ஏற்பட்டுள்ளதாக ஆய்வொன்றில் தெரியவந்துள்ளது அமமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கரூர் மாவட்ட திமுக பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டாா் மக்களவை தேர்தல் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தேமுதிக சார்பில் சுதீஷ் தலைமையில் குழு அமைத்து விஜயகாந்த் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் போலி இணையதளத்தில் விண்ணப்பம் செய்து ஏமாற வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு பாஸ்போர்ட் அதிகாரி வேண்டுகோள் விடுத்துள்ளார் மத்திய பிரதேசத்தில் விவசாயி ஒருவருக்கு விவசாய கடன் இருபத்தி நான்காயிரம் தள்ளுபடி செய்யப்படுவதற்கு பதிலாக பதிமூன்று மட்டும் தள்ளுபடி செய்யப்பட்ட சம்பவம் நிகழ்ந்துள்ளது போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகளை கண்டித்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கிருஷ்ணகிரியில் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு ஆயிரம் மாணவர்கள் பங்கேற்று விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது ஐந்து மணி நேரம் நடந்து சென்று மலை கிராம மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை திண்டுக்கல் கலெக்டர் வினய் வழங்கினார் கூடலூர் அருகே தென்னை மரத்தை வேரோடு சாய்த்து காட்டு யானை அட்டகாசம் செய்தது மின்கம்பம் மீது தென்னை மரம் விழுந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது உப்பளம் மைதானத்தில் நாளை நடைபெறும் குடியரசு தின விழாவை முன்னிட்டு போலீசார் இறுதிக்கட்ட அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்க கூட்டமைப்பினர் நடத்தி வரும் வேலைநிறுத்த போராட்டம் நான்காவது நாளாக தொடர்கிறது திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் பிளாஸ்டிக் இல்லா தமிழகம் உருவாக்கும் வகையில் நடைபெற்ற விழிப்புணர்வு ஊர்வலத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த பேரணி உடுமலை மத்திய பேருந்து நிலையத்தில் துவங்கி உடுமலை குட்டத்திருவில் நிறைவடைந்தது தலைநகர் டெல்லி உட்பட வட மாநிலங்களில் கடும் பனிமூட்டம் நிலவி வருகிறது அதிகாலை நேரங்களில் அடர் பனிமூட்டம் இருப்பதால் குறைந்த அளவிற்கு தூரமே கண்ணுக்கு புலப்படுகின்றது இதனால் பதினோரு ரயில்கள் தாமதமாக வந்துள்ளது பயங்கரவாதியாக இருந்து மனம் திருந்தி சரணடைந்த பின்பு ராணுவத்தில் சேர்ந்து பயங்கரவாதத்திற்கு எதிரான போரில் உயிர் நீத்த நசீர் வானிக்கு அசோக் சக்ரா விருது வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிரத்தில் ஆயிரத்தி ஆறுநூறு கோடி மதிப்பிலான நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி நேற்று அடிக்கல் நாட்டினார் மலேசியாவின் பதினாறாவது மன்னராக சுல்தான் அப்துல்லா இப்னி சுல்தான் அகமது ஷா அறிவிக்கப்பட்டுள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் பால்கர் மாவட்டத்தில் பிரபல விற்பனையகம் ஒன்றில் பாகிஸ்தான் நாட்டின் பிரியாணி மசாலா விற்பனைக்கு வைக்கப்பட்டிருப்பதை கண்டித்து சிவசேனா கட்சியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நாட்டின் எழுபதாவது குடியரசு தினம் நாளை கொண்டாடப்பட இருப்பதை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் வரலாறு காணாத பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தீவிர கண்காணிப்பு நடைபெற்று வருகிறது நியூசிலாந்திற்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் மந்தனா சதத்தால் இந்திய பெண்கள் அணி ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் சுலபமாக வெற்றி பெற்றது ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் கிவிடோபா ஒசாகா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றனர் ஆண்கள் பிரிவில் நடாலும் இறுதி சுற்றை எட்டியிருக்கிறார் பாஸ் டி ட்வெண்டி லீக் தொடரில் சிட்னி தண்டர் அணியை சேர்ந்த பெர்குசன் எட்டு பந்தில் சதமடைத்து அணியை வெற்றி பெற செய்தார் இன்று தங்கம் கிராமருக்கு மூவாயிரத்தி ஒன்பதாகவும் வெள்ளி கிராமருக்கு நாற்பத்தி இரண்டு புள்ளி இருபதாகவும் விற்கப்படுகிறது இன்று பெட்ரோல் லிட்டருக்கு எழுபத்தி மூன்று புள்ளி தொண்ணூற்றி ஒன்பதாகவும் டீசல் லிட்டருக்கு இரண்டாகவும் விற்கப்படுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணையதளத்தை பார்வையுங்கள்